சம காலத்தில் இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்த்தோம்னா கூட எல்லா சமயங்கள்லேயும் ஆதிகால நம்பிக்கைகள் ரொம்ப தொடர்ச்சியாக வரும். எல்லா சமயங்கள்லேயும் பழங்குடி நம்பிக்கைகள் வந்து தொன்ம மந்திர நம்பிக்கைகள் வந்து மிக மிக அடிப்படையானது. தமிழ் பண்பாட்டில் ஏறக்குறைய இங்கே இருக்கக்கூடிய ஒரு மத நம்பிக்கைகள் ஒன்று வந்து எல்லா கோயில்கள்லையும் நீங்கள் பார்க்க முடியும், தீப ஆராதனை அப்படின்னு ஒன்று செய்வாங்க. எல்லா சாமிகளுக்கும் இங்கே செய்யக்கூடிய வந்து தீப ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சாமிகளுக்கும் உண்டு, வந்து இவராக இருக்கலாம் அவராக இருக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து உண்டு. அது தமிழ் பேர் வந்து சாதாரணமாக கிராமப்புறங்களில் வந்து அதுக்கு போய் கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் நீர் விழாவுகள் அப்படின்னு அதுக்கு பேர் சடங்கு பேர். நீர் விழா வருது, நீர் விழாவிட்டு எல்லாத்துக்கும் நீர் கொடுத்து ஆரம்பிங்க, இந்த சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறது சாமிக்கு நீர் விழாவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் சடங்கு அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தினுடைய ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான சடங்கு. அந்த சடங்குடைய தாத்பரியம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு தேங்காயில் இருக்கிற தண்ணியை உடச்சி கொடுக்குறதோ இல்லை அவங்க எடுத்துக்கிட்டு வந்த தண்ணியவோ எடுத்து விழாவுவாங்க. பிற சமூகங்கள் இல்லையா ஏற்கனவே எங்கேயுமே கிடையாது அப்படியானது. ஆதி சமூகம் வந்து டீ அடிப்படையான சொல்றாரு நீர் விழாவுதல் சடங்கு ரெண்டுமே தான் நீங்க இணைக்கிறீங்க. நீர் விழாவுதல் நீர் அடிப்படையா கொண்ட ஆதி சமூகம் என்பது வேல்வி அடிப்படையா கொண்டு சடங்கை முழுசா சொல்லி முடிச்சிடலாம். கொஞ்சம் வந்து இன்டர்பிரேட் பண்றதுக்கு ஏன்னா நீர் விழாவுதல் என்னன்னா ஒரு மலைச்சடங்கு. ரொம்ப சாதாரணமாக சொல்ல போனால் அது ஒரு மலைச்சடங்கு. என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து புகை போட்டு புகையை காட்டி ஒரு தேங்காயை உடச்சு அந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு முதல்ல புகையை காட்டி அதுக்கப்புறம் வந்து தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தீப ஆராதனையை காட்டுட்டு மறுபடியும் புகையை போட்டுட்டு மறுபடியும் தண்ணியை தெளிச்சுட்டு மறுபடியும் இதை காட்டுவாங்க. இது இதனுடைய தாக்கம் ரொம்ப சாதாரணமானது. ஆள தூரத்துக்கு மழை பெய்யணும், மேகம் கூடணும், மழை பெய்யணும், அந்த முறை சூரியன் வரணும், மழை பெய்யணும், மேகம் கூடணும், மழை பெய்யணும், சூரியன் வரணும், அவ்வளோதான். சாதாரணமான ஒரு நீர் சடங்கு. இப்படியான ஒரு நீர் சடங்கு வந்து செய்யப்பட்டதாக குறுந்தொகையில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு. அவன் வந்து ஒரு குறவன் என்ன பண்ணான்னா மலையினுடைய உச்சியில் நின்றுக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான்னு இவர் கிண்டலாக பாடுறார் சங்கப்புலவர். அவர் மலை சடங்கு செஞ்சது. ஆனால் இது ஒரு அடிப்படையான மலைச்சடங்கு. நீர் அடிப்படையில் கொண்ட தெய்வம் வந்து நம்ம இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அம்மன். எல்லா அம்மன் இல்லாத தெய்வம் எங்கேயுமே இருக்காது. அம்மன்ங்கிறவங்க எங்கிருந்து எடுத்து வரப்படுவாங்கன்னா கனகத்துலேருந்து கொண்டு வந்து கோயிலில் குடியேற்றப்படுவாங்க. முதல் நாள் சடங்கே எங்கிருந்து வரும்னா ஆற்றிலிருந்தோ இவங்களுடைய கிணற்றிலிருந்தோ எதுலேயோ இருந்து நீர்லேருந்து கொண்டு வராங்க. அந்த அவங்களுக்கு சக்தி எங்கே இருக்கு, அந்த அம்மன் எங்கே இருக்காங்கன்னா நீரில் இருக்காங்க. நீர் சக்தி தான் அம்மன். அவங்க வந்து அதுக்கப்புறம் அதுக்கு எதிரானவங்களாகவும் மாறுறாங்க. அந்த அம்மனை கூட்டிகிட்டு வந்து ஒரு திருவிழாவை நடத்திட்டு மறுபடியும் அவங்கள எங்கே கொண்டு போய் விடுறாங்கன்னா மறுபடியும் நீர்லேயே கொண்டு போய் கரைச்சிடுவாங்க. நீரில் கரைக்கும் பொழுது சில வந்து சில ஊர்களில் என்ன பண்ணுவாங்க, இங்கே வடக்கையில் நம்ம சொல்கிறாங்க தீயை தாண்டி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தீயை தாண்டிட்டால் தீயை தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தது. இது ஏறக்குறைய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வந்து ஒரு விழா. எல்லா வந்து வெயில் காலம் ஏறக்குறைய இது எப்போ பண்ணுவாங்கன்னா வெயில் காலங்களில் தான் சித்திரை மாதங்களில் இந்த சடங்கை வந்து அவங்க நிகழ்த்துறாங்க. அடுத்த கொஞ்சம் நாளில் இவங்களுக்கு வந்து மழை தேவைப்படும். மழை வரலைன்னா என்ன பண்ணுவாங்க, திரும்ப இன்னொரு கடுமையான சடங்கை வந்து முளைப்பாரி சடங்கை அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் சோறு எடுக்கிற சடங்கை வந்து பழைய சோறு எடுக்கிற சடங்கை செய்வாங்க. இப்படியான ஒரு சடங்கு முறை வந்து ஏறக்குறைய முன்னாடி வரைக்கும் இப்போ காலம் வரைக்கும் இருந்து இப்பயும் கூட பெரும்பாலான கிராமங்களில் ஃபாலோ பண்ணுற ஒரு முறை இருக்குது. இந்த நீர் தெய்வம் அம்மன் ஏறக்குறைய பெண் தெய்வமான அவங்க தான் இன்னொரு பெரும் வடிவமாக நோய் வடிவமாக மாறியாக மாறுறாங்க, அல்லது வேறொரு வடிவமாக மாறுறாங்க, கோபமாக மாறுறாங்க, காளியாக கருப்பு. காளி அப்படிங்கிறது இன்னொரு வகையான ஒரு தெய்வம். காளிங்கிறது கருப்பு இருட்டு. ஏறக்குறைய கருப்பு சாமி இருட்டு இது வந்து நமக்கு ரெண்டு அடிப்படையான இருக்குது, நீர் ஒன்று இருட்டு ஒன்று. இந்த ரெண்டு வடிவங்கள்லேருந்து தான் நம்மளுடைய ஒட்டு மொத்தமான கல்ச்சுரல் தெய்வ பனமனா எல்லாம் வந்து பெறுது, உயிர் பெறுது, பெரும் அளவுக்கு வேறு வேறு மாதிரியானதாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த ரெண்டுலேருந்து இன்னொரு வகையான இதுக்கப்புறம் ஒரு தெய்வம் ஒருத்தர் வர்றார். யார் அப்படின்னு சொன்னால் சிவன் வர்றார். இந்த சிவன் யார் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் அம்மன் கோயில் திருவிழாக்களில் வேஷம் கட்டுறதுன்னு சொல்லி ஒரு சடங்கு ஒன்று உண்டு. என்ன பண்ணுவாங்கன்னா சுடுகாட்டிலேருந்து போய் மாசான கொள்ளை சில ஊர்களில் தனியாகவே நடத்தப்படும். சுடுகாட்டிலேருந்து போய் எடுத்துக்கிட்டு வந்து மண்டையோடு இல்லை வந்து மனித எலும்புகளை எடுத்துக்கிட்டு வந்து வச்சு வேஷம் கட்டி ஒருத்தர் ஆடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அதை சுடுகாட்டிலே கொண்டு போய் போடுவார். இது ஒரு நேர்த்திக்கடனாக செய்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஒரு சடங்கை குறிப்பிட்ட ஒரு நபரை நிகழ்த்துற வரைக்கும் அவர் நிகழ்த்துறாரு. ஆனால் இந்த சுடுகாட்டு சடங்கு தான் என்ன ஆகுதுன்னா இப்போ அடுத்து தான் என்ன ஆகுதுன்னா ஒரு சில
ரொம்ப மிகை சக்திகளை பெறுவதற்கான ஒரு இடமா வந்து சுடுகாடு திண்ணம் இருக்கு. குறி சொல்றவங்க என்ன பண்றாங்க, முதல்ல சுடுகாட்டில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்கிருந்து தான் வந்து அவங்களுடைய மிகை சக்தி தொடங்குறதா நம்புறாங்க. நம்ம சிவன் என்ன பண்றாரு, ஏறக்குறைய சுடுகாட்டில் தான் அடிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மனுடைய இந்த தெய்வத்தினுடைய வந்து ஒருத்தர் தான் வந்து சிவன், கணவர் தான் சிவன். ஆனால் ஆரம்ப கால பெண் தெய்வங்களுக்கு கணவர் யாரும் இல்லை. அப்படி கணவர்னு ஒருத்தர் ஆக்கப்பட்டால் அவர் உடனே கொல்லப்படுவார். நம்முடைய வந்து மாரியம்மனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, திருவிழாவில் தாலியை கட்டிட்டு அப்புறம் வந்து திருவிழா முடிவுன்னு அவுத்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் மீதி இருக்கும் நாட்கள்லாம் ஒரு நல்ல சில கதையமாகவே இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுக்கு நிரந்தர கணவன் கிடையாது. இந்த இந்த சடங்கில் இருந்து இல்லை, ஒன்று ஒரு சக்தி பொருந்திய ஒரு வந்து தெய்வத்துக்கு எப்பயுமே கணவன் கிடையாது. கணவன் வந்து பூசாரி, அந்த பூசாரி பலி கொடுக்கப்பட வேண்டியவன். தாய்வழி சமூகங்கள் ரோசாலிந்து மைல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணற்ற ஓரங்களை சேர்த்து உலகம் முழுக்க தாய்வழி சமூகங்களில் வந்து இந்த மாதிரியான இளம் இவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு அடுத்ததான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தாய்வழி பூசாரி நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க, அவங்களை பலி கொடுத்துருவாங்களாம். ஏறக்குறைய வந்து கண்ணகி இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த இது பெனமனா அப்படிங்கிறது நம்முடைய அம்மன் பெனமனா தான். கண்ணகியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அவர் வந்து அவர் கூட அவங்களோட சேர்ந்து இருக்கிறது இல்லை. ஆனால் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவர் வந்து கொல்லப்படுறாரு. அவர் அப்படியான சந்தர்ப்பமே அவங்களுக்கு உருவாகாது, அவங்க கொல்லப்படுறார். இந்த பெனமனாங்கிறது ஒரு சடங்கு நிகழ்த்து, நம்ம அம்மன் ஊர் தெய்வங்கள் இருக்கிற அம்மன் தெய்வங்கள் இருக்கிற ஒரு சடங்கு நிகழ்த்துருக்காங்க. இந்த பெனமனாவுடைய இன்னொரு இதுதான் வந்து இந்த மிகை சக்தியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆங்காரம்ன ஒரு பூசாரி. வடதமிழகம் முழுக்க வந்து இருக்கக்கூடிய ஒரு பிச்சாடனர் வடிவம் வந்து இருக்கிறே. இந்த பிச்சாடனர் எங்கிருந்து வர்றாருன்னா, ஏற்கனவே அங்கிருந்து தான் வர்றார். இது இந்த பிச்சாடனர் வடிவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கொண்டு போய் வந்து குன்மங்கள் அடிப்படையில் வந்து வேற ஒரு பக்கம் கொண்டு போய் சேர்த்துறாங்க. வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து அம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா, திரௌபதியாக வந்து மாற்றிடுறாங்க. இந்த ஆனால் அந்த பிச்சாடனர் இன்னும் சுடுகாட்டோட நம்ம பழம் தெய்வங்களில் பழம் இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சுடுகாட்டோட சுடுகாட்டில் ஆடி கொடுக்குறவராக வந்து கருதப்படுறவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியோட ஒரு தலைவர். இப்போ வந்து காரைக்கால் அம்மையார் பாடல்களில் வரக்கூடிய வந்து பாட்டு இவங்க பாட்டு பாடுறாங்க, அவர் ஆடுறார். அந்த கூட்டத்தில் இவங்களும் ஒருத்தங்களாக இருக்காங்க. ஏன் அந்த கூட்டத்தில் ஒருத்தங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து இன்னும் இவங்க சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்க கணவனால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு வந்து அவங்க சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. இவங்களுக்கான ஒரு இடமா அந்த ரகசிய சமயக்குழு இருக்குது. அப்படியான ரகசிய சமயக்குழுக்கள் தான் கபாலிகர் காலமுகர் இப்படியான வடிவங்கள்ல இருந்தோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வந்து இந்த ஒரு வடிவத்தை சிவன் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை ஆனந்த நடனம் விடக்கூடிய ஒருத்தனை வந்து, அதாவது ஏறக்குறைய அவங்களுடைய தலைவரை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு தமிழில் தான் வந்து இதுக்கு நிறைய சோர்ஸ் வந்து எக்கச்சக்கமான சோர்ஸ் இருக்குது. ஒரு லோக்கல் ஃபெனமனாக தான் வந்து முதல்ல எங்கேருந்து தான் அவர் உருவாகிறார். காலங்களோட சுடலை மோந்திகளோ அப்படி ஆட்களாக வந்து ரொம்ப உருவாகி ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது. அந்த சுடுகாட்டிலிருந்து மிகை சக்தியை நம்புறது அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தில் இன்ன வரைக்கும் இருக்குது. இதுலேருந்து தான் அந்த சிவன் அப்படிங்கிற கோயில் உருவாகுது. இது எல்லாமே இதுக்கப்புறம் ரகசிய இல்லை, அவங்க வந்து மற்றவங்களுக்கு வெளிப்படையாக இல்லை. அவங்களுடைய சடங்குகள் வந்து அவங்களுக்கு மட்டுமானதாக தான் இருக்கும், பொது சமூகத்துக்கானதாக. இவங்க சில சடங்குகளை பொது சமூகத்தை உள்ளடக்கிட்டு அந்த சடங்குகளை செய்யலாம். அவங்க குடும்பத்துக்கான ஒரு சடங்காக வந்து அதை செஞ்சாங்க. அவங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக அவங்க குடும்பத்தில் எப்பயுமே தியானம் ஓரம் கட்டப்பட்டவங்க வெளியேறினவங்க அப்படிங்கிறவங்க தான். இல்லைன்னா சமூகத்துக்குள்ளாக இருக்கிறவங்க இவங்க குழுக்களில் பங்கேற்கும் பொழுது அதில் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிபந்தனையாக வந்து இருந்தது. இந்த குழுக்கள் தான் ஏறக்குறைய நம்ம தொடக்க கால பக்தி இயக்கத்தினுடைய தொடக்க காலத்தை சேர்ந்த மனிதர்களை பார்க்கும்போது, காரைக்கால் மேயராக இருக்கும் இல்லை, நீங்கள் அந்த பக்கம் பூதத்து ஆழ்வார்னு ஒருத்தர் வர்றாரு இல்லையில, இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பொது சமூகங்களை நோக்கி இவங்க பேசுகிறாங்க. மலர்வன பூக்கு காதையில் வரக்கூடிய வந்து இப்போ ஒரு ஒரு மலர்வன பூக்கு காதையில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனை பற்றின ஒரு வர்ணனை வரும். அவன் பாட்டுக்கு வந்து பாடுறான், ஆடுறான், இது பண்ணுறான், இன்னமும் செய்தான், ஆனால் இவங்களுக்கு எதுவுமே புரியல. நல்லதான் திடீர்னு குயிலு சத்தம் போடுறான், அது இதுன்னு நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்தம் பக்தி பாடல்களில் அப்படி கனிந்து கண்ணீர் மல்லி கசிந்து உருகி அவங்க அதை வேறு நெகட்டிவ் பாயிண்டில் சொல்கிறாங்க, இவங்க ஒரு பாசிட்டிவ் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நீண்ட வந்து பௌத்த சமண இந்த பார்ப்பனர் இப்படின்னு ஒரு ஒரு சமண, அதுக்கப்புறம் வந்து வணிகர்கள் இப்படின்னு நீண்ட இதில் வந்து பல்வேறு விதமான துன்பங்களை திரட்டி ஒரு அதிகமாக வருந்த நிலையில் இது ஒரு வகையான துன்ப திரட்டலாக வந்து இந்த சைவம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும்.
அது வந்து பழங்குடி முன்னாடியே வழிபாட்டு இடங்களா இருந்த எல்லாத்தையுமே திரும்ப வந்து, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. அது சிவன் தான், ஆனா சிவன் அல்ல, அது அந்த ஊர் கோயில் இருக்க ஒரு தெய்வம். அந்த தெய்வம் என்ன திருநிலைப்படுத்தப்பட்ட என்ன படுது, பொதுமைப்படுத்தப்படுது. ஆனா யாரும் பொதுமைப்படுத்துறது, பக்தி இயக்கம் தான் அதை செய்யுது. பக்தி இயக்கம் சொல்லப்படுற புனித பாடல்களை பாடக்கூடிய இவங்க தான் அப்படியான ஒரு டெக்ஸ்டை முத முதல் உருவாக்குறாங்க. இவங்க பாடி என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மைய பாடிட்டு இந்த அம்மை இவங்களோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அது பொது புராண கூறுகளோட கொண்டு போய் தொடர்புபடுது. அதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததா என்ன நமக்கு தெரியல, அப்படி இருந்ததா நமக்கு எந்த இதுவும் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த வேடர்களையும் கும்பிடக்கூடிய ஒரு தெய்வத்தை சொல்றாரு. அந்த காளியை எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அது வந்து யோகினியினுடைய ஒரு வடிவமா கொண்டு போய் நிறுத்தியதா. உண்மையாலுமே வேடர்களுக்கு அது யோகினியா இருந்ததா அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, ஆனா இவரு தான் சொல்றாரு அத. இந்த இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த அதிகாரப்பூர்வமான ஆட்கள் தான் வந்து இது பண்றாங்க. நம்ம ஊர்ல இந்த திருநிலைப்படுதல்கள் நாயன்மார்கள், பாட்டு பாடுகள் நாயன்மார்கள் இவங்கெல்லாம் ஒரு வகையில் பல்வேறு விதமான சமூகங்களை சேர்ந்தார்கள், ஆழ்வார்களாக இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த கோயில்களை புனிதப்படுத்தி இப்படியான ஒரு சமய நிறுவனங்களை வந்து உருவாக்குறாங்க. இப்படி உருவானால்தான் சைவம் வைணவம், சைவம் வைணவம் ஒரு இந்திய அளவில் அந்தந்த வட்டாரத்தில் தோன்றினாலும் கூட தெற்க வந்து நம்ம ஊரில் நமக்கான சொந்த ஒரு ஆரிஜன்ஸ் வந்து தோற்றுவாய்கள் வந்து அந்த சமயத்துக்கு ரெண்டு சமயத்துக்குமே உண்டு. சரிங்களா, திரு இந்த மாதிரி திருங்கிறது புக்குலி தெய்வத்தினுடைய ஒரு அங்கையா வந்தவங்க தமக்கை மூத்தோளார். புக்குலி தெய்வம் அப்படிங்கிறது அடிப்படையான இங்கிருந்து தபை பிராட்டி அப்படிங்கிறது முதலில் சமணத்துலேயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்குது வந்து தெய்வத்துக்கு. வந்து இந்த இடத்த வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருமாலோட அதை சேர்த்துறாங்க. இந்த உயர்குடியினுடைய தொன்மை இதுக்கும், அதாவது புராணங்களை பரவலாக்க செய்யறதுக்கும், மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பரவலாக்க செய்யறதுக்கெல்லாம் பல்லவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நிபந்தனைகள் செஞ்சாங்க. நிறைய பணத்தொதுக்கி எல்லாத்துக்கும் இந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வடக்கு இருந்த எல்லா அம்மன் தெய்வங்களும் திரௌபதி அம்மனாக மாறிட்டாங்க. தெற்க அப்படி யாரும் இது பண்ணல. அதனால அவங்க இன்னும் பல தெய்வங்கள் பெரியாண்டிச்சியாகவும் பெரிய சடச்சியாகவும் அவங்க தான் இருக்கிறதுல யாரு பெரிய மந்திரவர், அவங்க தான் பெருசாக நிகழ்த்துறவங்க, அவங்க தான் பெரிய தலைவியாக இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் வடக்கை வந்து அவங்க திரௌபதி அம்மனாக மாறிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான இதுலேருந்து தான் வந்து இந்த எல்லா இந்த ரெண்டு சமயங்களுமே தோன்றி வளர்ச்சியடைஞ்சு வந்துச்சு. இதுக்கான தோற்றுவாய்கள் இதுதான். இஸ்லாமும் கிறிஸ்தவமும் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், சமகால இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாறு நிலையினுடைய வந்து 16-ஆம் 14-ஆம் நூற்றாண்டுல இருந்து யதார்த்தத்தில் மாறிக்கிட்டு இருந்ததுல இந்த சமூக அமைதி இயக்கத்தில் சிக்கல்களை சந்திச்சவங்கிற ஒரு இடத்துல வந்து அதில் போய் முதல்ல இஸ்லாம் ஏற்கனவே ஒரு ஃபனமனாவாக வந்து இடைக்காலத்தில் இருந்து இருக்கு. அவங்க வந்து இப்படி சந்திச்சவங்க அதில் போய் இதாகிறாங்க. அவங்க பல குழுக்களை வந்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க போய் சேர்றாங்க. அப்படி சேரும் பொழுது அது உண்மையாலுமே ஒரு யதார்த்தமான ஒரு சமத்துவம் சார்ந்த ஒரு வெளியாக வந்து அது மாற்றப்படுது. அவங்களுடைய வழிபாட்டிடங்கள் அப்படிதான் கட்டமைக்கப்படுது. அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியில் அதுவும் கான்சியஸாக அது நடக்குது. கான்சியஸாக கிறிஸ்தவர்கள் வந்து 18-ஆம் நூற்றாண்டுல வரும் பொழுது அமெரிக்கன் சிஎஸ்ஐ என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்கன் மிஷினரி என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் இவங்களுடைய சுதந்திரத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுது. லௌகீக சுதந்திரத்தை பற்றியே அமெரிக்க மிஷினுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்து வருது. அது மத மாற்றத்தை ஒடுக்கப்பட்டவங்களை நோக்கி அவங்களை இழுத்து அவங்களை வந்து மத மாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதும், இவங்களும் ஒரு நிர்பந்தம் இருக்குது. இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் என்னென்னா, அவங்க வந்து உள்ளூர் ஆளும் சமூக குழுக்களாலையும் மற்றவங்களாலையும் நெருக்கடிகள் நேரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி மாறிடுறாங்க அப்படிங்கிறது. இது இந்த இது இந்த தன்மை இன்னை வரைக்கும் கூட தொடர்ச்சியாக வந்து இதாகிட்டே இருக்கு. இன்னொன்று இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது இந்த இதில் வந்து சித்தாந்தங்களும் வேதாந்தங்கள். காலையிலேயே நான் ஒரு குறிப்பை சொன்னேன், வேத அந்தம் வேதத்தினுடைய முடிவு, இந்திய சமயங்களுக்கு வேதத்தினுடைய வந்து கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து சக்கரவர்த்திய கேள்வி எடுக்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். ஆனால் ஒரு இறையியல் தத்துவமாக வேதாந்தம் ரொம்ப முக்கியமான பங்காற்று. வேதத்துக்கு ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் முடியும், ஆனால் வேதத்திலிருந்து பெறப்பட்ட முடிவாக பிரம்மம்னு சொல்லி ஒரு அருவமான கடவுளை வந்து உண்மையாலுமே மிகப்பெரிய கடவுள், அவர் தான் உலகத்தை படைத்து காப்பாற்றுவர்னு ஒரு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இல்லைங்களா. இந்த கருத்தாக்கம் தான் ஏறக்குறைய இந்திய தத்துவ மரபில் ரொம்ப பெரிய கருத்தாக்கம். உலகத்திலேருந்து வெளியில் இருக்கிற ஒரு கடவுள் அவர் தான், அதுக்கு முன்னாடி உலகத்திலேருந்து வெளியில் இருக்கிற கடவுளை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்க தான் அப்படியான ஒரு அருவமான கடவுளை வந்து உருவாக்குறாங்க.
இந்த பிரம்மத்தை வந்து பரபிரமத்தை உருவாக்குறாங்க. அந்த அந்த பரபிரமத்துடைய எல்லா வகையான தோற்றப்பாடுகளாகவும் தான் இவை எல்லாமும் இருக்கு. அப்படிதான் வந்து இவங்க அடிக்கடி இவங்க சட்டு சட்டுன்னு வந்து இந்த பார்ப்பனர்கள் எப்படி வந்து இந்த இதுக்குள்ளார வர்றாங்கன்னு சொன்னால், இப்படியான ஒரு இறைவனை கட்டமைக்கிறதுல தான் அவங்க வந்து சேர்றாங்க. ஒரு கிறிஸ்ட் குருபா வரல முதல்ல, அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த சடங்கை நிகழ்த்துறவங்களா, அந்த கோயிலுக்கான சடங்கை நிகழ்த்துறவங்களா முதல்ல வரல, அவங்க வந்து இப்படியான தத்துவத்தை கடன் கொடுக்குறவங்களா தான் அதுக்குள்ளார வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னா, அந்த கோயிலுடைய சமய அதிகாரத்தை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க, அதே அரசர்கள் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ரொம்ப காலம் வந்து இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து இவங்க என்ன அதிகமாக அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளூர் வட்டங்களில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் என்ன பண்ணுறோம்னா, தங்களுக்கான வேறு முடிவுகள் எடுக்கணும், மறுபடியும் தன்னுடைய ரிசோர்ஸை வந்து பழைய இதில் வந்து திரும்ப எடுக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இங்கே இருந்த பௌத்தம் ஜைனத்தில் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த கூறுகள் இருக்கிறதும் இவங்களுக்கான தத்துவார்த்த போக்குகளை வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவானது, வைணவர்களுக்கும் பொதுவானது, சைவர்களுக்கும் பொதுவானது. அவங்க எதுலேருந்து இந்த தத்துவத்தை, அது குறிப்பாக ராமானுஜர் முதல் இந்த சித்தாந்தத்தை வரவழைக்கும் பொழுது அவர் போய் என்னெல்லாம் பண்ணுறாருன்னா, போய் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு, இவர் இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ராமானுஜருடைய சீடர்களாக வர்றவங்கலாம் அவ்வளோ ஒன்றும் மெனக்கெடலை, அவங்க நேராக வந்து இதுக்கு உரை எழுதுறது மூலமாகவே உயிர் அது இது அப்படின்னு சொல்லி சமணத்துலேயும் பௌத்தத்துலேயும் பேசப்படுற இதை வந்து சாங்கியத்திலையும் பேசப்படுற தத்துவார்த்த கூறுகளை வந்து குறுக்கு மறுக்க போட்டு இவங்க ஒரு புதுசாக ஒரு சித்தாந்தத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சைவ சித்தாந்திகள் இன்னும் வந்து ஒரு வித்தியாசமான தங்களுக்கான வந்து இறையியல் உலகத்தை வந்து கட்டமைக்கிறாங்க, சித்தாந்த தத்துவ உலகத்தை வந்து கட்டமைச்சிடறாங்க. அதுதான் நடக்குது வந்துட்டு. அதனால உண்மையாலுமே இந்த பிரச்சனை வந்து தெற்குக்கும் வடக்குக்குமான பிரச்சனை. வடக்கிறந்த சமயம் இதை வந்து இங்கே கொண்டு வந்து இது பண்ணாங்க. இப்போ நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சொல்கிற மாதிரி வந்து தொடக்க காலத்தில் வந்து வடக்கு தெற்குக்கு பங்களிக்குது, பின்னாடி தெற்கு வடக்கு பங்களிக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இல்லை. வடக்கு உண்மையாலும் காஷ்மீர் சைவம் உட்பட பல வந்து சமய பிரிவுகள் ரொம்ப வித்தியாசமானவை. அவை வந்து ரொம்ப பின்னாடி வந்து அது 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி எழுந்த சமூக போக்குகளுடைய புதிய சமூக எழுகிகளுடைய தோற்றங்களுடைய தான் அவை வந்து சேர்ந்துச்சு. ஏறக்கூடிய வங்காளத்தில் இருக்கிற கபீர் பந்தாகட்டும் இல்லை வந்து வைணவத்திலையும் மற்றதுலையும் எழுந்ததெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அது சைவமாக இருந்தாலும் சரி வைணவமாக இருந்தாலும் சரி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டு போனாங்க. ஏன் இங்கே வந்துட்டு போனாங்கன்னா, இவங்க தான் முன்னாடி இருந்தாங்க, இவங்ககிட்ட ஒரு ரிலீஜியஸ் இதை ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கேருந்து ஒரு சமய ரீதியான அங்கீகாரத்தை சமய ரீதியான உள்ளாற்றலை எடுத்து போவதாக அவங்க நம்பி இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி திரும்பி போயிருக்காங்க. இப்படி தான் நடந்தது. ஆனால் இந்த சமயத்தோட பிரதி பிம்பங்கள் அல்லாத அவை தனித்துவமானது. அந்தந்த சமூகத்துக்கு அவங்க அப்போ எழுந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ப அந்த தலைவர்கள் வந்து அந்த சமய குழுக்களை சமய போக்குகளை நிறுவனாங்க. நம்ம தொடக்கத்திலிருந்து ஒரு இது மாதிரி இந்த வழி சமயம் அப்படிங்கிறத விட சமயத்தை ஊடெடுத்து செல்கிற வழிபாட்டு மரபுகள் ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், குலதெய்வம் ஒன்று இருக்குது, இன்னும் இங்கே பல பேருக்கு இன்னும் குலதெய்வம் இருக்குது. குலதெய்வம் அவங்க குலத்துக்கு மட்டுமே உரிய தெய்வம், ஒரு சின்ன ஒரு ஒரு செல்லுக்கு வந்து உரிய தெய்வம். இந்த தெய்வம் ரெண்டு வகையிலானதாக இருக்கும், ஒன்று ஒரு பெண் தெய்வம், இன்னொன்று வந்து ஒரு ஆண் தெய்வம். ஆண் தெய்வம் மிக பெரும்பாலும் கற்பனை சமையாக இருப்பார், பெண் தெய்வம் ஏதாவது ஒரு அம்மனாக இருக்கும். அந்த அம்மன் ஒன்று இவங்க இடத்துல இருக்கனால நல்லி இருக்குதான் இப்படி இருக்கும். இது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சில குலதெய்வங்கள் ஊர் தெய்வங்களாகவும், எல்லா குலதெய்வமும் ஊர் தெய்வமாக இருக்காது. கருப்பண்ணசாமி எந்த காலத்துலையும் ஊர் தெய்வமாக இருக்க மாட்டார். கருப்பண்ணசாமி எப்பயுமே அம்மன் கோயில ஒரு ஒதுக்குப்புறத்தில் இருப்பார், அவ்வளோதான் அந்தவருக்கான இடம். ஆனால் இந்த ஊர் தெய்வங்கள் சில நேரங்களில் சில குலதெய்வங்கள் ஊர் தெய்வங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் ஊர் தெய்வங்கள் கண்டிப்பாக ஒரு ஊருக்கு அம்மன் இருக்கும், ஊருக்கு வெளியில் காலி இருப்பாங்க. அந்த இது நடக்கும். இன்னொன்று வந்து இஷ்ட தெய்வம். இந்த இஷ்ட தெய்வம் தான் என்னாகுன்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் அந்த ஊரில் இருக்கிற கண்டிப்பாக எல்லாரும் அந்த ஊர் தெய்வத்தை நம்பிதான் ஆகும், குளத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த குல தெய்வத்தை நம்பிதான் ஆகும். ஆனால் இந்த இஷ்ட தெய்வத்தை எல்லாரும் நம்பணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த ரிச்சுவல்ஸில் எல்லாத்தையும் நீங்கள் பங்கேற்று தான் தீரணும். ஊருக்குள்ளாக இருந்தால் குளத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதில் பங்கேற்று தான் தீரணும். அதை வந்து அதை விட்டுட்டு விலகிட்டுலாம் அவளை தட்டுன்னு போயிட முடியாது. ஆனால் இஷ்ட தெய்வம் அப்படி கிடையாது. அதுதான் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்கிற ரிலீஜியன் இன்ஸ்டியூஷன் நம்ம சொல்கிறோம்ல, அப்படியான ஒரு வட்டத்தை கொண்டு வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக தான் பெரும் தெய்வங்கள் எப்பயுமே எல்லாமே இருந்துச்சு. பெருமாளுக்கு வந்து போகிறது இல்லை, இந்த இதுக்கு போகிறது இல்லை, சமயபுரம் மாதிரி இந்த மாதிரியான பெரும் பெரும் தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒரு நீண்ட இதை கொள்வது, இந்த மாதிரியான தெய்வங்கள் எப்பயுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வம். இந்த இஷ்ட தெய்வங்கள் சங்க காலத்தில் இல்லுறை தெய்வங்களாக சின்ன சின்ன தெய்வங்களாக இருந்துச்சு. ஆனால் பின்னாடி வர வர அது பெருசாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு.
ஒரு பெரிய இந்த மாதிரி சிவன் கோயில் சார்ந்த இதாக இருந்துச்சு. ஒரு ஒரே நேரத்தில் அந்த வந்து சைவ வைணவத்தினுடைய பெரும் கோயில்கள் ஒரு வட்டாரத்தினுடைய தலைமையாகவும் இருந்துச்சு. நூறு பக்கம் வேற வேற ஆட்களுக்கான இஷ்ட தெய்வங்களாகவும் இருந்துச்சு. இல்லை, குலதெய்வமாகவும் இருக்கலாம், அது வேற ஒருத்தராகவும் இருக்கலாம், யாரும் இவர் தான் இருக்கணுங்கிறது இல்லை. அது வந்து ஒரு தனிப்பட்ட வந்து அவரோட நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா மாறும். சரி, இப்போ இந்த இந்த சமய நம்பிக்கைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த கோவிலையும் இதையும் இடையை வெட்டி ஒரு 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 அந்த இஷ்ட தெய்வம் அந்த தனி மனிதனுக்கும் அந்த தெய்வத்துக்கும் இடையிலான ஒரு உறவை வந்து ஏற்படுத்தும். அதுதான் சமய வட்டமாக மாறுது. அந்த சமயம் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக பல நேரங்களில் அந்த ஸ்ட்ராங்னஸ் அந்த 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 கோட்டை வந்து வலுவாக போகிறதும் மெலிதாக போகிறவரும் அதை பின்பற்றுறவரை போகிறது. ஆனால் ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியாக என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிற ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஃபாலோ பண்ணுற ஒரு ஒரு எலைட் பீப்புளை ஒன்று வச்சுருக்கு, ரொம்ப வந்து மெல்லிசாக ஃபாலோ பண்ணுறவங்களையும் வச்சுருக்கு. இப்போ வந்து கறி சாப்பிடாமல் இருக்கிறது நம்ம ஊரில் வந்து ஒரு விளக்கு சடங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விளக்கு சடங்கு எப்போன்னு சொன்னால், இவர் வந்து சனிக்கிழமை பிடிக்கிறவர், அதேமாக அந்த சனிக்கிழமை பிடிக்கும்பொழுது இவர் வைணவராக மாறிடுவார். இவர் வந்து இந்த மாதிரி புரட்டாசி அதே மாதிரி பங்குனி உத்தரம் பிடிக்கிறவர் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அன்னைக்கு சைவராக மாறிடலாம். அது தவிர மிகப்பெரிய இந்த ஏன் இந்த பெரிய விளக்கு இது பண்ணாங்கன்னு சொன்னால், முன்னாடி பௌத்தர்களும் சைனர்களுமே அப்படியான விளக்கு தான் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் எங்களை ஏற்றுக்குங்க அப்படிங்கிறதான். இதெல்லாம் வந்து சடங்கு ரீதியாக ஒருத்தரை அப்செட் பண்ணுறது. இந்த அப்செட் பண்ணுறது என்னதுன்னா, அவர் ஏற்கனவே அவங்களோட சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். பங்குனி உத்தரம் பிடிக்கிற அன்னைக்கு அவங்க முன்னோரையும் சேர்த்து வழிபடலாம். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு வந்து இவங்க முன்னோரை வழிபடுற அன்னைக்கு இது வந்து சனிக்கிழமை பிடிக்கிறது அவங்க முன்னோருக்கும் சேர்த்ததாக கூட இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து தான் பெரிய ஒரு சமய வட்டத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இது பண்ணுவாங்க. ஆனால் ரிலீஜியஸ்க்கு இப்போ கொஞ்சம் வந்து அது இதாயிருச்சு. ஆனால் சனிக்கிழமை பிடிக்கிறவங்க உத்தரம் பிடிக்க மாட்டாங்க, உத்தரம் பிடிக்கிறவங்க சனிக்கிழமை பிடிக்க மாட்டாங்கங்களா இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாம் கலந்து கட்டி வந்து நடக்குது வந்துட்டு. ஆனால் இப்படி தான் வந்து நம்முடைய சமயங்களான சைவமும் வைணவமும் செயல்படுது. சைவ வைணவம் வந்து பலமிழந்து போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு உதாரணமே வெகுஜன திரளில் ஒரு கலப்பு இருந்தது தான். இந்த ரெண்டு சமயத்தையும் சார்ந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் சார்ந்து இடைக்காலத்தில் ஒரு மோதல்லாம் உருவான பொழுது, இது ரெண்டையுமே கான்சியஸாக கடந்து போகிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த சமரச சன்மார்க்க இயக்கம் வந்துச்சு. என்ன இது நீங்கள் போய் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாம் வந்து அம்மன் தம்பி தான், மாமன் மச்சான் தான், இவர் அவருக்கு மச்சான், இவர் இவருக்கு பொண்ணு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தொன்மங்களை இவங்களே உருவாக்க ஆரம்பித்தாங்க. தொன்ம உறவுகளை ஒன்று ஏற்கனவே இருந்ததை வலுவாக கூறினாங்க, இல்லைன்னா இவங்களே உருவாக்குனாங்க. எப்படிங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே உள்ளூரில் ஒரு கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு இருந்த தொடர்புகள் இருக்குது இல்லைங்களா. இப்போ மதுரை கள்ளழகர் கோயிலில் வந்து சடங்கு ரீதியாக இன்னொரு கோயிலுக்கும் ஒரு கோயிலுக்கும் இருக்கிற தொடர்புகளை வச்சு அப்படியான பிராணங்களை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. இதுதான் சரி. இந்த சமயத்தினுடைய வெகுஜன வடிவங்கள் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், வந்து நம்ம இந்த ஏற்கனவே இந்த எல்லாமே ஒரு வகையான வந்து லௌகிய வாழ்க்கை சம்மந்தமானதாக தான் இருக்கும். இப்போ இந்த நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது, அல்லது வந்து உனக்கு காணிக்கை செலுத்துறது, அல்லது வந்து உனக்கு வந்து நீண்ட தூரம் பயணம் செய்கிறது, யாத்திரை மேற்கொள்றது, இது எல்லாமே என்னென்னா ஒரு ஒரு தங்களுடைய ஒரு நிறைவேறின இதுக்கு வேண்டுதலை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று செய்கிறது. அது வந்து அந்த இஷ்ட தெய்வத்தை நோக்கியோ இல்லை இவங்களுக்கு ஒரு பெரிய தெய்வம் இருக்கு இல்லை, பெரிய வழிபாட்டு தெய்வம் இருக்குது இல்லை, ஒரு சென்டர் இருக்குது இல்லை, அதை நோக்கியோ உங்கள் பயணம் செய்வாங்க. அது இந்த காணிக்கை முதலானவை வந்து இதுக்குள்ளார என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு மந்திர நம்பிக்கைகள் இருக்கும். இதை செஞ்சால் அது அது இந்த இதுக்குள்ளார எல்லாம் கொண்டு போய் போன போது, இப்போ வந்து முளைப்பாரி இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோயிலுக்கு முளைப்பாரி கொண்டு போய் வைக்கிறதுல இது வந்து ஒரு புதுசாக வளமையை போகிறது. இந்த வளமை என்ன பண்ணணும்னா, குழந்தை இல்லாதவங்க முளைப்பாரி எடுக்கணும், இல்லை வந்து புது ஆத்து தண்ணியில் போய் குளிக்கணும், இல்லை அங்கே இருக்கிற குளத்து தண்ணியில் போய் குளிக்கணும் அப்படின்னு அந்த புது அந்த தண்ணிக்கு இருக்கிற வளமை இவங்களுக்கு வந்துடும். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தை நிறைய பெற்றவங்க தான் முளைப்பாரி போடணும். ஒன்றும் நேர்கோட்டில் இல்லை, இது வந்துட்டு ரிவைஸ் ஆகும். இது நிறைய பிள்ளை பெற்றவங்க அந்த வளமையை அதுக்கு தர முடியும், அதை பெற்றவங்க அதை உருவாக்கணும், அந்த வளமை இவங்களுக்கு திரும்ப வரும். பெண்ணுக்கும் நிலத்துக்கும் அல்லது பயிர்களுக்கும் இடையிலான வளமை வந்து எதுவும் நேர்கோட்டு உறவு இல்லை, அது ஒரு சைக்கிளாக இருக்கும் திரும்ப திரும்ப. இது ஏறக்குறைய நம்ம வந்து நம்ம மத வாழ்க்கையில் நம்ம மத சடங்குகள்னு சொல்லப்படுற எல்லாத்துலேயும் இந்த அடிப்படையான தன்மையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இந்த இதில் தான் வந்து இந்த இந்த இதில் இந்த மாதிரியான மத நம்பிக்கைகள் இறுகி போய் ஒரு பெரும் சமயங்கள் வந்து தான் வந்து ஒரு ஒரு
எலைட்டை, ஒரு பெரிய ஒரு எலைட்டை இது பண்ணி பெரும் கோயில்களை வச்சிருக்கக்கூடிய மடங்களை வச்சிருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, ஒரு இது வந்தோன்னா அந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமும் வந்து கிறிஸ்தவமும் வந்து இடையில வந்து ஒரு தலையீடு செய்யப்பட்டது, இடையில வந்து ஒரு தலையீடு செஞ்சு தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இஸ்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து தலையீடு செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து மனிதர்கள் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பௌத்தத்தில் ப்ளஸ் இன்னத்தில் இருக்கிறத வந்து புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. இவங்க திடீர்னு வந்து இவங்களுக்குள்ளார நிறைய பேர் வந்தாங்க, இல்லை சமய சும்மாற்று இயக்கத்தில் வந்து பாடுறீங்கன்னா இரண்டாம் பக்தி யுகம்னு சொல்லப்படுற காலத்தில் வந்து புலவர்கள் எல்லாருமே திரும்ப திரும்ப அதை பாடினாங்க. அவங்களுக்குள்ளார நிறைய வெளிப்படையாகவே இஸ்லாத்தை பற்றின குறிப்புகள்லாம் உண்டு, இல்லை ரெண்டுமே கலந்த வந்து குணகுடி மஸ்தான் சாஹிப் போன்றவர்கள்லாம் வந்து வந்து அந்த பக்கம் பக்தி இயக்கத்தை எடுத்துக்குவாங்க, இந்த பக்கம் சமத்துவத்தை வந்து எடுத்துக்குவாங்க. கடவுள் முன்னாடி சமத்துவம் வந்து பெரிய வந்து ஒரு சடங்கு செலவுகளை பிடிக்கக்கூடிய இந்த சாதாரணமாக நூன்று யாத்திரைங்கிறது முதல்ல சாதாரணமாக இருந்தது, காலங்காலம் செல்ல செல்ல பெரிய செலவாக மாறிச்சு. இப்போ ஒருத்தர் வருஷம் முழுக்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக வந்து திருப்பதிக்கோ இல்லை ஐயப்பன் கோயிலுக்கோ ஒரு வருஷத்தில் செலவு பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் செலவு பண்ணிட்டு வரவராக மாறிட்டார். அப்போ என்ன பண்ணிச்சுன்னா, இதெல்லாம் வந்து இந்த சடங்குகள்லாம் குறைங்க, இதெல்லாம் கடவுள் கிடையாது, கடவுளுங்கிறது நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. இது வந்து வெளிப்படையாக வந்து ஒரு ரிலீஜியஸ் கமெண்ட், அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் இதே கணமனாவே வந்து ஒரு லோக்கல் ரிலீஜியஸ் கணமனா இல்லாத பொழுது அந்த கம்யூனிட்டி தேவைகள் இருந்து ரொம்ப இப்படி சீர்திருத்தங்களை மத்திய தூக்கி பிடிக்கக்கூடிய வீரசைவமாக உருவாச்சு. இன்னொரு பக்கம் நமக்கு வந்து இங்கே சித்தர்களாக ஒரு சித்தர்கள் மாதிரியான பாடல் தனித்துவமாக நடுவடிக்கைகளாக இல்லை மற்றவங்கள பல்வேறு சமூகங்களுக்கு இடையில ஊடாடுறவங்கள சித்தர்கள் வந்து ரெண்டு வகையானவர்கள்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஒன்று வந்து மையப்பகுதிகளில் வாழ்ந்தோம், இன்னொன்று ஓரப்பகுதிகளில் வாழ்ந்தோம். இப்போ வாழைச்சாமி போன்றவர்கள்லாம் ஓரப்பகுதியில் வாழ்ந்த போது அவங்கெல்லாம் ஏறக்குறைய அந்த சமூகத்தை